ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். செம்ம சீன், அங்கே எவ்வளோ அழகாக இருக்காங்க தெரியுமா? பொன்னி நம்ம பொன்னியா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ அழகு! இத்தனை நாளும் அழுமுஞ்சி கதாபாத்திரத்திலே பார்த்து பார்த்து போர் அடித்து போன நமக்கெல்லாம் போர் அடிக்கவும் இல்லை, நமக்கே கொஞ்சம் கோவம் தாங்க வந்துச்சு. எப்படி பொன்னியை போட்டு அழுக வைக்கிறாங்களே அப்படின்ட்டு. இன்றைக்கி தாங்க சூப்பராக அழகாக மாடலிங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா? இந்த சிரிச்ச முகத்தோடு பார்த்தீங்கன்னா அழகாக போய் தூயநாதன் ரூமுக்கே போயிட்டு அவங்க வாயால் எல்லா உண்மையும் வர வச்சுறாங்க. சக்தி அந்த நேரம் ஃபோன் போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்தது நியூஸ் வந்து பேப்பர்லாம் வந்துருது, எல்லாமே இவன் தான், இவன் ஒரு பொறுக்கி தான், கெட்டவன் தான், நல்லவன் இல்லை, ஜெயா சொன்னது எல்லாமே உண்மை தான், ஜெயலட்சுமி இனிமேல் பாடலாம், அவங்களுக்கு வந்து எல்லாத்துமே அவங்க மேலே உள்ள பழி எல்லாம் நீங்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துருது டிவியில். இது எல்லாத்தையுமே வீட்டில் வந்து பொன்னியும் சக்தியும் வந்துடுறாங்க வீட்டுக்கு, டிவியை போட்டு பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்பாடா என் மண்டாட்டி மேலே எந்த தப்பு இல்லைன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரும் சந்தோஷப்படுறாங்க, சக்தியும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இங்கே வயிறஞ்சு நிற்கிறாங்க பிரீத்தி. ஐயோ என்ன இது, இப்படி ஆயிடுச்சே, நம்ம ஒன்று பிளான் போட்டால் இவளுக்கே எல்லாம் சாதகமாக முடியுதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம எங்கிட்டோ ஒரு பூவை தூக்கி போட்டோம்னா இவ கழுத்தில் மாலையாக வந்து விழுகுதே அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே ஜெயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இன்னும் வரவேல ரூமில் இருக்கா அப்படின்ட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. எல்லாரும் கதவு சாத்தியிருக்கு, டம்மு டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. ஜெயா ஜெயா அம்மா அம்மா சீக்கிரம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கன்னு கதவை உடைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க ஜெயா. என்னம்மா பண்ணிட்டீங்க அப்படியே ஃபேனை பார்க்குறாங்க. அங்கே துணி இருக்குது. என்னம்மா நீ இப்படி பண்ண போயிட்டீ அப்படிங்கல்ல. இல்லை நான் அப்படி தான் பண்ணலான்றேன், ஆனால் அது வந்து தப்பான முடிவு எடுக்கிறது தான் தப்புன்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. வந்து பொன்னியை போட்டு அவன் போட்டு கையை பிடிச்சி இழுக்கிறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே பொன்னி அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீ உண்மையிலே கிரேட் மா பொன்னி, உனக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சு, எந்த பொண்ணுமே தான் மானத்தை அடகு வைக்க மாட்டா, ஆனால் நீ மானத்தை கூட பார்க்காம எனக்காக போயிருக்கியம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, உங்களை விட எனக்கு ஒன்றும் எதுவும் பெருசு இல்லை, நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை, எப்படியெல்லாம் நடந்திருக்கு பாருங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை அத்தை, என்னை நம்புங்க அத்தை அப்படிங்கிறாங்க. நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. சந்திரசேகர் பாத்தியம்மா, எங்கள் வீட்டு நம்ம வீட்டு மருமக எவ்வளோ நல்லவ, அவளை போய் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பெரிய பையன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் கேட்டிங்களா, பொன்னி அந்த மாதிரி யோசிக்கிறவ கூட இல்லைம்மா, இந்த வீடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம்மா, பாருங்கள் எப்படி போராடிருக்கா பாருங்க, நாங்கள் எல்லோரும் உங்கள் மேலே வழி விழுந்துருச்சேன்னு கவலைப்பட்டு வீட்டில் தான் உட்காந்தோம், ஆனால் களத்தில் இறங்கி வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு கணக்கச்சி தான் முடிச்சுட்டு வந்திருக்கா பாருங்க அப்படின்னு ஒன்று சக்தி இருந்து சொல்கிறாங்க. நானும் போனேன்ம்மா, ஆனாலும் பொன்னியோட ஒத்துழைப்பு இல்லைனா இப்படி இந்தளவுக்கு முடிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. ரொம்பவே எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் மீட்டிங் எல்லாம் வந்துடுது, ஜெயாவிட்ட மன்னிப்பு கேட்குறோம், அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு பேப்பர் நியூஸில் எல்லாத்துலேயும் விட்டுறாங்க. எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம், உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, நீங்கள் உண்மையை தான் சொல்லிக்கிங்க, நீங்கள் இனிமேல் எல்லா சவாலையும் பாடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த சவாலை வேணான்னு சொல்லிட்டு போனவங்களாம் வந்து காசை கொடுத்து மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்துடுறாங்க. மறுப்பு அறிவிக்கை அறிவிச்சிடுறாங்க. எல்லாருமே யார் யார் திட்டினோமோ எல்லாரும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை, பொன்னிக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி பொன்னி சக்தி பொன்னியை பார்த்து அப்படியே ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க ஜெயா. அதுக்கப்புறம் பவானி சக்தி அக்கா வர்றாங்க. என்னை மன்னிச்சிரு பொன்னி, நானுமே உன்னை தப்பாக நினச்சிட்டேன், அந்த ஃபோனை பார்த்து அந்த ஃபோனில் வந்து சைபர் கிரைம் வந்து சொல்லியிருந்தாங்களா, அதனால தான் தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு சொன்ன உடனே ஆமாம் அடுத்து இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும், யார் நம்ம வீட்டில் இதை பண்ணதுங்கிறத கண்டுபிடிக்காமல் தீரமாட்டேன், அதுக்கும் ஐடியா பண்ணியாச்சு, பொன்னியோட ஃபோனை கடையில் கொடுத்துருக்கோம், அதில் யார் இந்த மாதிரி அந்த விரல் பட்டிருக்கோம் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க சக்தி. பிரீத்தி உடனே அவன் அடுங்குறாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பிரீத்தி மட்டும் அப்படியே குடி பயிர் நடுக்கத்தோடு இருக்காங்க. அங்கே சித்தப்பு வெண்ணில அப்பனும் அவங்க அக்கா பவானி புருஷனும் கொஞ்சம் நடுக்கத்தோடு இருக்காங்க. சே இவ மேலே பழி போட்டு போயிட்டான்னு பார்த்தா மறுபடி உள்ளார நுழைஞ்சிட்டலேன்னு. ஆனால் பயன் நடுக்கத்தில் இப்போ அப்படியே விடவெடுத்து போய் இருக்கிறது பிரீத்தி தான். இப்போ அவள் இப்போ நல்லவனும் ஆயிட்டா, பொன்னியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா, அடுத்து மூணாவதாக நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கைரேகை பார்த்து நம்ம தான் தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டில் இருக்க எல்லார் கைரேகையும் வைக்க போகிறோங்கிறாங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அடிக்க போயிருக்காங்க. என்னப்பா பிரீத்தி ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஆண்டி மேலே உள்ள பழம் பட்ட ஆண்டி மேலே விழுந்த கலங்கு நீங்கிருச்சு பார்த்தீங்களா, அதை நினச்சி தான் நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, வாய் என்ன இந்த குளறு குளருது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சக்தி அப்படின்ட்டு, எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ஓடுறாங்க. அவங்களுக்கு நடுக்கம் வந்துருச்சு, எப்படியும் சக்தி சொன்னதை செஞ்சிருவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரூமில் வந்து ரொம்ப நன்றி சக்தி அப்படிங்கிறாங்க. விடு பொண்ணி, ஒன்றால் தான் இன்றைக்கி எவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சந்திரசேகர் சொல்கிறாங்க, என் மருமகளை பற்றியா, நம்ம வீட்டுக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தான் நினப்பா அப்படிங்கல. ஆமாங்க, நானுமே தப்பாக தான் நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன தான் இவங்க மன்னிப்பு அது இதுன்னு பேசினாலும் இன்றைக்கி நல்லவங்கன்னு சொல்கிறாங்க பொண்ணியை. இது மாதிரி தான் ஆயிரம் வாட்டி அவங்க
நான் தப்பு பண்ணலை பண்ணலைங்கிறாங்க, ஆனால் அவள் தான் பண்ணான்னு சொல்லி பழி போடுவாங்க, அப்புறம் தப்பு இல்லை நிறுவிப்பாங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்க. இதே தான் வழக்கமாக நடந்துட்டுருக்கு. இப்போ நல்லவன்னு சொல்கிறாங்க, இதே நார வாயில் இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது யாராவது ஒரு பழியை செஞ்சு பொன்னி மேலே தூக்கி போடுவாங்க, அதையும் தூக்கிக்கிட்டு கொக்கி தூக்கிட்டு மாதிரி நீந்தாண்டி பண்ண அப்படின்னு சொல்லி மறுபடியும் பழியை போடத்தான் போகிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.